ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 10/5/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அப்பா எப்படி கருணை நிரம்பியவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் குழந்தைகளும் இருக்கணும். கருணை நிரம்பிய குழந்தைகள் எல்லோரின் துக்கத்திலேருந்து விடுவிச்சு அனைவரையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யணும். ஏன்னா தூய்மை ஆனால் தான் அவங்க துக்கத்திலேருந்து விடுபடவே முடியும். கேள்வி: ஒட்டுமொத்த உலகமும் எதை விரும்புது? பாபாவால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஒட்டுமொத்த உலகமும் அமைதியும் ஆனந்தத்தையும் தான் விரும்புது. பாபா குழந்தைங்களுடைய கூக்குரலை கேட்டு ஓடி வந்துட்டார். அவர் எல்லையற்றவர். அதனால தான் குழந்தைங்க பற்றி அவருக்கு கவலை. எப்படி குழந்தைங்களை சந்தோஷமாக ஆக்கிறது, துக்கத்திலேருந்து எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ விஷயம், குழந்தை என்ன தான் எட்டி உதைச்சாலும் அப்பா அம்மா கோபப்பட மாட்டாங்களே, அந்த மாதிரி என்ன தான் பாபா குழந்தைங்க பாபா சொல்கிறத தினம் தினம் மீறிட்டு இருந்தாலும் அவர் பொறுமையாக மறுபடி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருக்குது இல்லையா? ஸோ கிளி காதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. யார்? சிவபாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ சொல்லி சொல்லி தான் அவங்க வந்து மீனாட்சி ஆகிறாங்க. ஸோ இதுதான் பாபாவுடைய கவலை, எல்லையற்ற கவலை. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, பழைய உலகம் என்னுடையது, நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைங்க, உங்கள் எல்லோரையும் துக்கத்திலேருந்து விடுவிக்க நான் வந்திருக்கிறேன் இல்லையா? பழைய உலகத்தை அப்படியே நம்ம பாபா கிட்ட கொடுத்தாச்சு, இப்போ அது நம்மளது கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே துக்கத்திலேருந்து விடுபட்டுடுவீங்க. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எஜமானன் நான் தான். அப்போ அவருடைய உலகத்தை அவர் தானே தூய்மையாக்கணும். ஸோ அந்த காரியமும் அவருடையது தான். வீடு சரியில்லைன்னா எஜமானன் தானே வந்து சரி பண்ணுவார், வாடகை இருக்கிறவங்கள சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வாடகை தான் இருக்கிறீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது உங்கள் வீடே கிடையாது, நீங்கள் விருந்தாடின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சகோதரர்களுக்கிடையில் அன்பு இருந்தால் கூட அது ஓகே, ஆனால் அப்பா மேலே கண்டிப்பாக அன்பு இருக்கணும். இல்லை சகோதரர் மேலே வந்து அன்பு இருக்கலாம், பற்று இருக்கக்கூடாது. அப்படி அன்பு இல்லாட்டினா கூட அப்பா மேலே கண்டிப்பாக அன்பு இருக்கும் தானே? ஏன்னா சகோதரர்களுக்கிடையில் இருக்கிற அன்புனால் நாம் சகோதரர்கள்கிட்டருந்து எதையும் அடைய போகிறதில்ல, அப்பா கிட்டேருந்து தான் அடைய போகிறோம். ஒரு தந்தையுடைய குழந்தைங்க நாம் எல்லோரும் சகோதரர்கள். அந்த ஒரே ஒரு தந்தை தான் எல்லோரையும் தூய்மையாக்குறார். அதனால தான் எல்லா குழந்தைகளுடைய அன்பும் அந்த ஒரு தந்தையோடு இணைக்கப்படுது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான், அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாலும் சர்க்கரையும் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைன்றதும் ஞாபகம் இருக்கணும். ஆத்மாவுக்கு தான் அவ்வளோ அன்பு இருக்குது. நீங்கள் தேவதை பதவி அடைய போகிறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும் உங்களுக்குள்ள. ஸோ பாபா சொல்கிறார் பாருங்க, நீங்கள் தேவதையாக போகிறீங்க, அதனால் உங்களுக்குள்ள அவ்வளோ அன்பு இருக்கணும். ஏன்னா தேவதைகள்னாலே அன்பு சொரூபமானவர்கள் இல்லையா? நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் தேவதைகள் மன்னிச்சிடுவாங்கன்னு தானே அவங்க முன்னாடி போய் பக்தர்கள், நான் செஞ்ச தப்புலாம் மன்னிச்சிடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ உயிரோட்டமாக இப்போ நம்ம மன்னிக்கிறதுடைய நினைவு தான் அது.
நாம் சகோதரர்களாகிறோம், பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோம், பாபா நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. யார் இதை புரிஞ்சுக்கணும்னு இருக்குதோ அவங்களுக்கு இது பகவான் நடத்துகிற பள்ளிக்கூடம், பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எல்லோருக்கும் பாபா திருஷ்டி கொடுக்கிறார், அதாவது எல்லோரையும் நினைக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் அந்த ஒரு எல்லையற்ற தந்தையைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பழைய உலகமாக இருந்தாலும் சரி, புது உலகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாபாவுக்கு சொந்தமானது. இதுதான் முக்கியமான விஷயம். உலகமே அவருக்கு சொந்தம். இதில் ஒன்றுத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்ன்ட்டு, இப்போ ஒரு யஜமானன் வீட்டில் ரெண்டு வேலைக்காரங்க, ஐ இது எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னா காமெடியாக இருக்காது. ரெண்டுமே யஜமானனுக்கு சொந்தம். அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறார், புது உலகமாக இருந்தாலும் பழைய உலகமாக இருந்தாலும் யஜமானன் நான் தான். அதை புரிஞ்சிக்கிட்டாலே நம்ம கம்முன்னு இருப்போம். புது உலகமே அவருடையதாக இருக்கும் பொழுது பழைய உலகம் அவருடையதாக இருக்காதா? எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். புத்தம் புது உலகம் சொர்க்கமே அவரோடதுன்னா அது பழசான பிறகு மட்டும் அவரது கிடையாது. ஸோ அனைவரையும் தூய்மையாக்குறவர் அந்த ஒரு தந்தை தான் தான் பாபா சொல்கிறார். இன்றைக்கி தான் பாபா வந்து மெயினாக இதை சொல்கிறார், இந்த பழைய உலகம் கூட என்னோடது தான். அதை தான் மெயினாக இன்றைக்கி புதுசாக பாபா சொல்கிறார், நான் ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர், நான் வந்து புது உலகத்தை ஆட்சி செய்யாட்டினா கூட அது என்னுடையது தான். பாபா வந்து இந்த மாதிரி சொன்னதே கிடையாது இல்லையா, இன்றைக்கி தான் சொல்கிறார், சொர்க்கத்தை நான் ஆட்சி செய்யாட்டினாலும் அதுவும் என்னுடையது தான். அது வந்து பாருங்களேன், கடவுளோடதுன்னு தெரியாமலே அங்கே நம்ம அகங்காரம் இல்லாமல் இருப்போம். என்னுடைய குழந்தைங்க அந்த எல்லையற்ற வீட்டில், அதாவது சொர்க்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லை. அப்பாவோடது தானே, அப்பாவோட சொத்து தான் சொர்க்கம், இந்த உலகமே அப்பாவோடது தான். அவர் சம்பாதிச்சு கொடுக்குறார், அல்லது நம்ம மூலமாக சம்பாதிக்க வைக்கிறார். அவ்வளவு அற்புதமான உலகத்தை அவர் வழிபடி நாம் உருவாக்கிட்டு அங்கே சந்தோஷமாகவும் இருக்கிறோம், பிறகு அரை கல்பத்துக்கு பிறகு துக்கமும் அடையிறோம். இதுதான் விளையாட்டு. இந்த ஒட்டுமொத்த எல்லையற்ற உலகமும் என்னுடைய வீடு தான். இது மிகப்பெரிய மேடை. இந்த ஒட்டுமொத்த வீட்டிலையும் அவருடைய குழந்தைங்க தான் இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய வீடு தான், இருப்பவர்கள் அவருடைய குழந்தைகள் தான். அதனால தான் யாரை பார்த்தாலும் இது என் சகோதரன், ஞானத்தை கொடுக்கணுன்ற அந்த அன்பு உங்களுக்கு வரணும்னு பாபா சொல்கிறார். இல்லாட்டினா நீங்கள் எப்படி பாபாவை அப்பான்னுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்குறார், உயிரோட்டமாக இருக்கிறாங்க எல்லோரும், ஆனாலும் துக்கமாக இருக்கிறாங்க. அதனால தான் அமைதி தேவனே, பாபா இந்த அழுக்கான துக்கம் நிரம்பிய உலகத்திலிருந்து அமைதியான உலகத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க, இந்த ராட்சத மனிதர்கள் வாழற உலகத்திலேருந்து என்னை காப்பாற்றுங்க, கூட்டி அழைச்சிட்டு போங்கன்னுவாங்க. குறிப்பாக மகன்களால் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்பா அம்மானா, அவங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு இருக்கிறீங்க, தேவதைகள்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. சிவபாபா தான் அனைவருக்கும் அப்பா. ஒட்டுமொத்த உலகத்தை பற்றி அவர் தான் கவலைப்படுறார், தேவதைகள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களே. இது அவருடைய எல்லையற்ற வீடு. பாபாவுக்கு தெரியும் இந்த நேரம் எல்லாருமே இந்த எல்லையற்ற வீட்டில் துக்கமாக இருக்கிறாங்க. அதனால தான் சாந்தி தேவனை சுக தேவனை கூப்பிட்டுருக்கிறாங்க. ரெண்டு விஷயந்தான் மனிதர்கள் கேட்குறாங்க, அமைதி வேணும் ஆனந்தம் வேணும்.
நாம் நம்முடைய சுகத்தின் ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைகிட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா வந்துட்டார், வந்து நமக்கு சுகத்தையும் சாந்தியையும் கொடுக்கிறார். வேறு யாருமே நமக்கு அமைதியையோ ஆனந்தத்தையோ கொடுக்க முடியாது. அதனால்தான் எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. அந்த கருணை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் எல்லையற்ற தந்தை. பாபாவுடைய குழந்தைகளாகிய நாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். தூய்மையாக இருக்கும்போது எப்போ அழுக்கானுமோ அப்போ நாம் துக்கமாயிட்டோம். எப்படி அழுக்கானோம்? காமம்ன்ற நெருப்பில் எரிஞ்சு எரிஞ்சு ஆத்மா அழுக்காயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. முக்கியமான விஷயம், அப்பாவையே மறந்துட்டீங்க. அவ்வளவு உயர்ந்த கோபுரத்தில் உட்கார வச்சு அப்பாவையே மறந்துட்டீங்க. நீயே தாயும் நீயே தந்தையும், எங்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுத்தீங்க அப்படின்லாம் பாடுறீங்க. அப்படி பாடின அந்த உலகம் இன்றைக்கி துக்கம் நிரம்பியதாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ மீண்டும் அளவற்ற சுகத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகம் இப்போ தமோ பிரதானமாக துக்கம் நிரம்பியதாக மனிதர்கள் எல்லோரும் விஷக்கடலில் மூச்சடைச்சி திணறி திணறி செத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல. நமக்கு புரியுது. இது நரகத்தின் படு பாதாள் பாதாள உலகன்றாங்களே, அப்படி இருக்கிறோம். துக்கத்தின் பாதாளத்தில் இருக்கிறோம். குழந்தைங்களை கேட்குறார், இப்போ எப்படி உங்களுக்கு உணருது? நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா? அடிக்கிற வெயிலுக்கும் சுனாமி நிலநடுக்கம், நாடுகளுக்கு இடையில் சண்டை, குடும்பத்தில் துரோகம், வெட்டு குத்துன்னு சொத்துக்காக நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா, நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா? யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றாங்க. அதாவது துக்கத்தை எல்லாம் கடந்து போயிட்டாருன்றாங்க. ஸோ அப்படி துக்கத்தை கடந்து போனவருக்கு எதுக்கு நீங்கள் நரகத்தில் கூப்பிட்டு சாப்பாடு திதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அப்போ அவங்களுக்கே இது புரியல. பாபா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஞானம் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஞானத்தின் கடல் நான். வேதங்களின் அத்தாரிட்டி அப்படின்னு மனிதர்கள் அந்தந்த மனித குருக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு, அவங்க ஆத்மான்னு கூட தெரியாது. அவங்க என்ன வேதத்தின் அத்தாரிட்டி ஞானத்தின் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்பாவை பற்றி தெரியவே தெரியாது. நம்மை உலகத்துக்கு எஜமானராக ஆக்கக்கூடிய தந்தையை மனிதர்கள் கல்லுலையும் முள்ளிலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வியாச பகவான் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அதனால் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல, முற்றிலும் அனாதையாயிட்டாங்க. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவையோ அவருடைய படைப்பின் முதலிடை கடையோ தெரியாமல் இருக்கிறாங்க. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். வேறு யாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. வேணால் யார் வேணாலும் கேட்டு பாருங்களா, ஈஸ்வர் அல்லது கடவுளை அல்லது படைப்பவரை தெரியுமான்னு கேட்டு பாருங்கள். கடவுள் கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறாருன்னு சொல்கிறது தான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட லட்சணம்மான்னு கேட்குறார் பாபா. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஒருத்தரை வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகணும். அவர் கந்தசாமின்னு வச்சுக்கோங்களா. கந்தசாமி வீடு எங்கே இருக்குன்னா, கந்தசாமி எங்கே போய் பார்த்தோ அவர் தான் இதோ இங்கே இருக்கிறாரு கல்லில் மண்ணில்ன்னா. இதுதான் லட்சணமாக கந்தசாமியை தெரிஞ்சிருக்கிறது. அப்படி சொல்கிறவன லூசுன்னு தானே நினைப்போம். அப்போ கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறவனும் அப்படி தானே நினைக்கணும். அதனால் முதல்ல உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்கிறாங்களோ அப்போ விலங்குகளும் தமோ பிரதானமாக ஆகிடுது.
எப்போ மனிதர்கள் சதோப்பிரதானமாகறாங்களோ அப்போ விலங்குகள் பஞ்சதத்துவம் எல்லாமே சுகம் கொடுக்கக்கூடிய சதோப்பிரதானமாக சந்தோஷம் நிரம்பியதாக மாறிடுது. மனிதர்கள் எப்படியோ அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களும் அப்படியே. பாருங்கள், பணக்காரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் எவ்வளோ முதல் தரமானதாக இருக்கும். நீங்கள் உலகத்தின் மிக சந்தோஷமான எஜமானர்களாக மாறுறீங்க. உங்களை மாதிரி சந்தோஷமானவர்கள் யாருமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும், துக்கத்தை எதுவுமே கொடுக்காது. ஆனால் இந்த நரகம் இருக்கு பாருங்க, சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால தான் இது அழுக்கான உலகம்னு சொல்கிறது. கடவுள் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் பதித்த பாவனர், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறவர். மனிதர்கள் தேவதையுடைய மகிமையாக நீங்கள் அனைத்து குணங்கள் நிரம்பியவர்கள் அப்படின்னு கோயிலில் போய் மகிமை பாடுறாங்க, தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப கீழானவர்கள்ன்ட்டு. லக்ஷ்மி நாராயணன் மிக உயர்ந்தவர்கள், சொர்க்கத்தின் எஜமானர்கள், அதனால தான் அவரை எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க, சன்னியாசிகள் உட்பட. ஆனால் தங்க யுகத்தில் அப்படியெல்லாம் யாரும் எந்த பூஜையும் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த சங்கம் யுகத்தில் எல்லையற்ற சன்னியாசம் நீங்கள் பண்ணுறீங்க. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சன்னியாசம் பண்ண வைக்கிறார், அதான் ராஜயோகம். மற்றபடி எல்லைக்குட்பட்ட சன்னியாசம், வீடு வாசலை மட்டும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறது ஹடயோகம், அது தனி தர்மம், துறவர மார்க்கம் அது. பாபா சொல்கிறார், உங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டு மற்ற தர்மத்தில் போய் கலந்துட்டீங்க. உங்களுடைய பாரதத்தின் பேரை ஹிந்துஸ்தான்னு சொல்லி உங்களுடைய தர்மத்தை ஹிந்துன்னு சொல்லிட்டீங்க. யாருமே அப்படி ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதே கிடையாது. இந்து தர்மத்தை முக்கியமான தர்மங்கள் நான்கு, முதல்ல தேவதை, பிறகு இஸ்லாம், பிறகு புத்த மதம், அடுத்தது கிறிஸ்தவ மதம். ஒட்டுமொத்த உலகமும் இராவணனுடைய தீவு இலங்கை தான், அவனுடைய ராஜ்யம் தான் ஒட்டுமொத்த உலகத்திலே. ராவணனை பார்த்துருக்கிறீங்களா? மிகப்பெரிய மிக பழைய எதிரி, அதனால்தான் திரும்ப திரும்ப அவனை எரிக்கிறாங்க வருஷ வருஷம். ஆனால் அதை புரியாமலே தான் பண்ணுறாங்க. அப்போ அவன் யார், எப்பொழுதுலேருந்து அவனுடைய உருவபொம்மை எரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? அவங்க ஆதியிலிருந்து நம்ம எரிச்சிட்டு இருக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. சரி, அப்போ கூட ஒரு கணக்கு இருக்கும்ல, ஆதினா கூட எப்பொழுதுலேருந்து. யாருக்குமே இவ்வளவு ஞானத்தை சிவபாபா மூலமாக அடையிற பிரம்மாவின் குழந்தைகளாகிய உங்களை பற்றி தெரியவே தெரியாது. யாரோட குழந்தை நீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா, நாங்கள் பிரம்மாவின் குமாரர்கள், குமாரத்திகள், அவருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுங்கள். பிரம்மா யாருடைய குழந்தைன்னு கேட்டால் சிவபாபாவுடைய குழந்தை, நாங்கள் சிவபாபாவுடைய பேரக்குழந்தைகள் உடல் ரீதியாக. ஆனால் ஆத்ம ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆத்மாவும் சிவனுடைய நேரடி குழந்தைகள். உடல் ரீதியாக நாங்கள் முதல்ல பிராமணர்கள் ஆகிறோம், அதாவது பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தை ஆகிறோம். இல்லைன்னா எப்படி இத்தனை பிராமணர்கள் உருவாகி இருப்பாங்க? தத்தெடுத்து தான் உருவானாங்க, பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிற. ஸோ மேலே கொண்டாடுறாங்க, எங்கே பிரம்மபுத்திர நதி கடலில் கலக்குதோ அங்கே தான் உண்மையில் மேலே கொண்டாடணும். அந்த சங்கமம் இல்லையா, கடலும் நதியும் கலக்கிற அந்த சங்கமிக்கிற இடத்துல. இங்கே இந்த மேலா நடக்குது, இது ஞானத்தின் மேலா. பிரம்மா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் நமக்கு அப்பாவாக சீனியர், பெரிய அம்மாவாகவும் இருக்கிறாங்க. அவர் ஆணாக இருக்கிற காரணத்தினால தாய்மார்களை பார்த்துக்கிறதுக்காக மம்மாவை பாபா நிர்ணயிக்கிறார்.
நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறேன். இந்த தேவதைகள் இரட்டை அஹிம்சைவாதிகள் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களை வந்து வன்முறையாளராக மாற்றக்கூடிய ராவணனே அங்கே இருக்க மாட்டான். பக்தியினால் இரவும் இந்த ஞானத்தினால் பகலும் ஏற்படுது. ஒரே ஒரு தந்தையைத்தான் ஞான கடல்னு சொல்ல முடியும். மனிதர்கள் அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. பாபாவே வந்து புரிய வைக்கிறார், குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் கேட்டுட்ருக்கிறதெல்லாம் சிவபகவானுடைய மகா வாக்கியம். சிவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பாக யாருடைய உடம்புலேயே அவர் வந்திருப்பார் இல்லை? ஏன்னா இயற்கையை ஆதாரமாக அவர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தை உடலை ஆதாரமாக அவர் எடுக்கிறது கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் தான் குழந்தை. மற்றபடி இந்த பிரம்மாவுடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் இவருக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். கூடவே அந்த நேரத்தில் அவர் வானப்பிரஸ்த நிலையிலும் இருக்கிறார். ஏன்னா வானப்பிரஸ்த நிலையில் தான் மனிதர்கள் கடவுளை நினைப்பாங்க. உண்மையிலே கடவுளை துல்லியமாக யாருக்குமே தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, எப்போ அதர்மம் இருக்குதோ அப்போ நான் பாரதத்தில் வருகிறேன். பாரதத்தின் மகிமை அளவற்றது. பாரதத்துடைய மகிமை வந்து அளவற்றது. மனிதர்களுக்கு எவ்வளவு தேக அகங்காரம் பாருங்க, நான் இன்னார் அப்படின்ட்டு. பாபா வந்து உங்களை ஆத்மாபிமானியாக மாத்துறார். ஸோ எல்லாரும் ஆத்மா தான் அப்படின்னு நினைத்தாலே அங்கே அகங்காரம் போயிடும். எந்த பாவமும் பண்ண மாட்டோம். அந்த தேகன்ற அந்த அகங்காரத்தில் தான் எல்லா பாவமும் பண்ணுறோம். ஸோ பாபா ஆன்மீக தந்தை சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஞானத்தின் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறேன். இது பழைய உலகம், தங்க யுகம்தான் புது உலகம். அங்கே உங்களுடைய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்குது. 5000 வருஷத்து விஷயம். வியாச பகவான் கல்பத்தியின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடம்னு வேதத்தில் எழுதிட்டார். ஆனால் வெறும் 5000 வருஷம்தான். மனிதர்கள் முற்றிலும் அஞ்ஞானயிரில் இருக்கிறாங்க. கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக யாராவது இதை கேட்டாங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கு புரியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், என் குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் தான் பக்தியை ஆரம்பிச்சிங்க, பாபாவை கூப்பிட ஆரம்பிச்சிங்க. ஸோ உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிட்டீங்க, அனைத்தையும் இழந்துட்டீங்க. மாயையில் விழுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அரைஞ்சிக்கிட்ட மாதிரி தான். ஸோ பாபா தான் உங்களை பூஜிக்க தகுந்தவராக ஆக்குனாரு, பிறகு நீங்கள் பூஜாரி ஆயிட்டீங்க. இதுவும் ஒரு விளையாட்டு. சில மனிதர்கள் ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க. ஒரு நாடகத்தை பார்த்துட்டு கூட அழ ஆரம்பிச்சுடுவாங்க. சாதாரணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கு அது இதுன்னு கொடுத்து எமோஷனை தூண்டுறது பண்ணிகிட்டு இருப்பாங்க படத்தில். ஆனால் நாடகத்தை பார்த்தே அழுவாங்கன்றாங்க. பாபா சொல்கிறாரு, யார் அழகிறாங்களோ அவங்க இழக்கிறாங்க. ஸோ இந்த சங்கமயத்தில் நீங்கள் இதை கொண்டும் அழக்கூடாது. அழுதிங்கன்னா நான் கடவுளுடையவன் என்பதை மறக்கிறீங்க, அழியக்கூடிய மனிதனுடையவன் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கனவுல கூட அழக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை சிலர்லாம் இறந்துட்டாங்கன்னா கனவுல வரும்பொழுது அந்த பழைய நினைவுக்கு அழைச்சிட்டு போயிடும் உங்களை. இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை மைண்டு ஃபுல்லாக பகல் நேரத்தில் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் நைட்டும் பாபா குழந்தை நானுன்ற ஞாபகம் இருக்கும். சத்தியுகத்தில் அழறதுக்கான விஷயமே கிடையாது.
இங்கேயும் பாபா சொல்கிறார், சத்தியுகத்தை விட உயர்ந்த உலகம் இந்த சங்கமயுகம்னா ஏன் அழுவுறீங்க? அழக்கூடாது. துவாபரயுக கலியுகத்தில் தான் மனிதர்கள் அழுதுட்டு இருப்பாங்க. தங்கயுக மனிதர்கள் ஒருபோதும் அழறது கிடையாது. கடைசி நேரத்தில் அழகிறதுக்கே டைம் இருக்காதான் டக்கு டக்குன்னு இறப்பாங்களாம். இப்போ எல்லோரும் கோவிஷீல்டு போட்டது தான் இறந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்குறாங்க இல்லையா? இப்போ கடைசி நேரம் நெருங்கிட்டு இருக்குதோ அதனால தான் இறக்குறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து துக்கத்தில் அழக்கூட மாட்டாங்க. ஐயோ ராமா அப்படின்னு அழறதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி திடீர்னு அழிவு ஆரம்பிக்கும், ஒரு சின்ன துக்கம் கூட இருக்காதுன்றார். கடைசியில் உலக அழிவின் பொழுது என்ன ஆச்சுன்னே தெரியாது, டக்குன்னு ஆத்மா வெளில வந்துடும்ன்றார். ஏன்னா அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரி இருக்காது. பாருங்கள் பாபாவுடைய கருணை, அந்த நேரம் ஆஸ்பத்திரி இருந்தால் தானே நீங்கள் உங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க, எதுவுமே இருக்காது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு முன்னாடி உலகம் ரொம்ப மோசமாகிடும். இப்போ பாருங்கள் பாலஸ்தீனத்துலலாம் பார்த்திங்கன்னா முதல்ல ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு வைக்கிறாங்க, ஏன்னா அங்கே தான் போய் தீவிரவாதிகள் ஒழிவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. கட்சியில் ஆஸ்பத்திரியே இருக்காது, அதனால் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுல்ல. அப்படி ஒரு செகண்டில் உலக அழிவு நடக்குமா, சின்ன வலி கூட இருக்காதுன்றார். அதுக்காக தான் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்கன்ற. நாம் இறந்தவர்களுக்காக அழுதுட்டுருக்குறோம், ஆனால் இறந்தவனுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன ஆச்சுன்னே தெரியாது. உயிரோடு இருக்கிறவன் தான் முதல்ல அழணும். பாபா சொல்கிறாரு, குரங்கு சேனைகளாகிய உங்களை நான் ராவணனை வெல்வதற்காக எடுத்துட்டு போகிறேன்ற. இல்லையா, குரங்கு மாதிரி இருக்குது புத்தி. அப்போ ராமர் வந்து குரங்கு சேனையை எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குரங்கு சேனையாகிய உங்களை நான் எடுத்துகிட்டு போகிறேன்ற. ராவணனை வெல்வதற்கான வழியை பாபா நமக்கு காட்டுற. அனைத்து ஆத்மாக்கள்ன்ற சீதைகளும் ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுபடணும். அவன் கட்டி வச்சிருக்கிறான், இதை புரிஞ்சிக்கணும். ஆனால் இது எல்லாமே சூக்ஷ்ம கயிறு. பாபா சொல்கிறாரு, தன் குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் அவர் சொல்கிறாரு, தீயதை பார்க்காதே கேட்காதே, குறிப்பாக தீயதை கேட்காதே, உன்னுடைய காதுகளை உனக்கு நன்மை கொடுக்காத எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு பயன்படுத்தாதன்றார். காதை மூடிக்கோன்றார். உனக்கு உதவாத விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா உன் காதை மூடிக்கொள். செம்ம செம்ம, லவ் யூ பாபா. பாபா கிட்டேருந்து நமக்கு ஸ்ரீமத் கிடச்சிருக்குது. இதை யாருக்கு சொல்கிறார்? குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறார். மற்றவங்க இருக்கிறாங்க, அது இருக்கட்டும், அது சாத்தான் பிள்ளை. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அழகாக, நீ சாத்தான் பிள்ளையா இயேசு கிறிஸ்து பிள்ளையா? நான் இயேசப்பா பிள்ளை. அப்போ சொல்கிறது கேளுன்னுவாங்க. அதே தான் பாபா சொல்கிறார். நமக்கு தானே உயர்ந்த வழி கிடச்சிருக்குது, நீங்கள் தானே புருஷோத்தமர்களாக ஆக போகிறீங்க. ஆனால் மனிதர்கள் பாருங்கள், கலியுகத்தில் ஆளாளுக்கு அவங்கவுங்க ஸ்ரீ 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 ரவிசங்கர் அப்படி ஸ்ரீ ஸ்ரீன்னு நிறைய பேரை வச்சுக்கிட்டாங்க. நல்லது. அப்பவும் பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க ஆத்மான்னு உணர்ந்து. இது எல்லையற்ற வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. இதை எவ்வளோ அற்புதமாக பாபா புரிய வைக்கிறார். நல்லது. ஸோ இந்த அற்புதமான முரளியை எடுத்த பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, பாபா எப்படி கருணை நிரம்பியவரோ அதே மாதிரி கருணை கொண்டு அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அழுக்கானவர்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்க. உங்களை நீங்கள் தூய்மை ஆக்கிக்கணும் அப்படின்னா ஒரு பாபா மீது மட்டும் அளவற்ற அன்பு இருக்கணும். நின்னா பாபா, உட்காந்தா பாபா, நடந்தா பாபான்னு பாபா நினைவு மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறார், யார் அழுறாங்களோ அவங்க இழக்கிறாங்க. அதனால்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அழக்கூடாது. அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும்னு அதுக்கு தான் பாபா சொல்கிறார். வரதானம்.
தன்மீது ராஜ்யத்தை செலுத்துவதன் மூலமாக உங்களுடைய துணைவர்களை அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் மாற்றக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ராஜானாலே வள்ளல் தான். வள்ளல் எதையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தானாகவே தன்னுடைய துணைவர்களுக்கு அன்பை பரிசாக கொடுப்பார். நீங்களும் உங்கள் மீது ஆட்சி செலுத்தும் சுயராஜ்ய அதிகாரியாக, ராஜாவாக, கர்மேந்திரங்களுக்கு ராஜாவாக ஆனீங்க அப்படின்னா, தானாகவே உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி தங்களுடைய சகயோகத்தை பரிசாக கொடுக்கும். உங்களுடைய லௌகீக துணைவர்களாக இருந்தாலும் சரி, அலௌகீக துணைவர்களாக இருந்தாலும் சரி, யார் சுயராஜ்ய அதிகாரியாக, அதாவது தன் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவராக இருக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட உள்ளேன் ஐயா, எஸ் மை லார்ட், ஹாஞ்சி அப்படின்னு சொல்லி அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் இருப்பாங்க. எப்போ தன் கர்மேந்திரியங்களின் மீது ஆட்சி செலுத்துபவர்கள்கிட்ட மற்றவர்கள் அடிமையாக இருப்பாங்கன்ற, தானாகவே வந்து அன்பை கொடுப்பாங்க, உதவி கொடுப்பாங்கன்ற, இதுதான் இங்கே ரகசியமே. லவ் யூ பாபா. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய குடும்பத்துக்கு கட்டளை பிறப்பிக்காதீங்க, அதற்கு பதிலாக உங்களுடைய கர்மேந்திரியங்களை கட்டளைப்படி நடத்துங்க. அப்போ தானாகவே உங்களுடைய துணைவர்கள் அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் ஆகிடுவாங்க. செம பவர்ஃபுல், செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். பிராப்தி அடையிறதுக்கு தேவையான எல்லா சாதனங்களும் வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட, அதை கடந்த உள்ளுணர்வு எப்போ உங்களுக்கு இருக்குதோ அப்போ தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியுன்ற இல்லையா. இப்போ ஏசியில் இருப்பீங்க, ஒரு வெயிலான இடத்துக்கு நீங்கள் போகணும்னா, அடப்போப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன், நான் போகணும் அவ்வளோதானே டக்குன்னு அந்த இடத்த விட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த ஏசியில் நீங்கள் மயங்கலைன்னு அர்த்தம், அதை கடந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.